என்னடா எல்லாத்தையும் போட்டு சைலண்டா இருக்க, பயமா இருக்குடா. உனக்கு என்ன வயசுல அது? 7 வயசுல நல்லா மாங்காய் அடிச்சிருந்தா, இப்படி ட்ரம் அடிக்கிற. இதுல சைட்ல அவங்க அப்பா, ஐயோ அதை விட்டுட்டானே, அந்த ஒரு ரோலை விட்டுட்டானே அப்படின்னு, அதுக்கு வேற ஒரு ஃபீலிங். சின்ன பையடா நீ, இந்த வயசுல எப்படிடா? சும்மா பின்னாடி டேபிள் கட்டதானே போட்டீங்க இல்லையா? ஆனா இவனுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இவன் 2 வயசுல ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான். எந்த டெலிவிஷன் சேனல்லையும் நான் வாசிக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு கரெக்டான மேடை கிடைச்சா மட்டும்தான் வாசிப்பேன். இத்தனை நாள் வரைக்கும் இந்த பையன் வெயிட் பண்ணிருக்கான். உன் பேர் என்ன சொன்ன? நாதஸ்வரன். உனக்கு எதுக்குடா பேர் வச்சாங்க? அது மட்டும்தான்டா இடிக்குது. பரவாயில்ல, சரி சந்தோஷமா போய் உட்காரு. நான் உனக்கு இன்னொரு விஷயம் கொஞ்ச நேரத்தை கழிச்சு சொல்றேன். அப்படி 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 இறங்க. பாத்திரா நானே அட்ஜஸ்ட் பண்ணி வேஸ்டியை கட்டிட்டு இருக்கேன். இந்த ஈவினிங் இன்னும் முழுமை பெறத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விழா இவ்வளோ பெருசா பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கான காரணம், இந்த விழாக்கு வரேன்னு ஒத்துக்கிட்ட அந்த 2 நல்ல உள்ளங்கள். நம்ம இந்தியர்கள் அனைவரும் இவங்களை தெரிஞ்சுக்காம இருக்கவே முடியாது. உலக அளவில் சாதனை புரிந்த ஒருத்தர். இன்னொன்னு, இவரையும் சொல்லலாம் அவரையும் சொல்லலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் முதல்ல இவரை பத்தி ஆரம்பிக்கிறேன். முதல் படத்துல தலைகிட்ட கத்தியை கொடுத்தாரு, இப்ப சமீபத்தில் தளபதி கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு. என்னோட 7 அறிவு கேட்ட வரைக்கும் சொல்றேன், ரமண மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டா இந்தியாவுடைய டாப் 5 டைரக்டர்ஸ்ல இந்த தமிழர் கண்டிப்பா டாப் 2ல இருப்பாரு, டாப் 1லயும் இருப்பாரு. த ஒன் அண்ட் ஒன்லி ஏஆர் முருகதாஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக, பூ ஒன்று புயலானது அப்படின்ற படம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒருத்தர் வாழ்க்கையில் இது இப்படி நடந்து இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படுற வகையில் பல்வேறு சாதனைகள். ரோஜான் ஒரு பூல் ஆரம்பிச்சு இசை புயலானாரு. இந்த புயல் சென்ற வருடம் கடலை கடந்தது, மறுபடியும் மரியான்ல வந்து மையம் கொண்டிருக்கு. ஆனா ஹி ஸ்ட்ராமிங் த வேர்ல்ட் வித் திஸ் பியூட்டிஃபுல் மியூசிக். இவரை பத்தி சொல்லணும்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம், இவர் கடவுளே லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சில பேர். ஏன்னா நான் இவரை பத்தி அழகான ஒரு அனெக்டோட் படித்தேன் ஃபேஸ்புக்ல, கண்டிப்பா அவர் முன்னாடி நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கடவுள் மனுஷங்கள்லாம் படிக்கும்போது அவர் செக்ரட்டரி கேட்டாரு, ஏன்பா இவ்வளவு பேரை படிக்கிறியே, இவங்களை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படி. நான் எல்லா மனுஷனுக்கும் நிறைய வெற்றியை கொடுப்பேன், வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த வெற்றிக்கு தான் காரணம்னு மனுஷன் நினைக்கிறானோ அன்னைக்கு 2 மைனஸ் மார்க் அவனுக்கு போடுவேன். அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு சொர்க்கமோ நரகமோ டிசைட் பண்ண முடியும். ஆனா இவருக்கு வெற்றியா கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடவுள். ஆனா இவர் தன்னடக்கத்துல அப்படி போயிட்டே இருக்காரு. கடைசியில என்னதான் பண்ணுவார்னு பார்ப்போம். 2 ஆஸ்கரை தூக்கி கையில கொடுத்தா எல்லா புகழும் இறைவனை கேட்டாரு. கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிட்டார், ஒண்ணுமே பண்ண முடியல அவர். பட் ஸ்டில், இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த சாதனையை முறியடிக்கவே முடியாது. ஒவ்வொரு தமிழனையும் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட வைக்கும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மியூசிக் டவுன்ஸ் ப்ளீஸ். அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சார் இஃப் ஐ கேன் சி யூ, உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. கேன் யூ வேவ்? யா முருகதாஸ்.